மறுபடியும் விட்ட பாவத்தை தொட்ட பாவத்தை மறுபடியும் தொடட்டும், அதுக்கு இல்லை. கர்த்தர் உங்களுடைய நுகத்தை முறிப்பது நீங்கள் வேறொரு நுகத்தை ஏற்றுக்கொள்வதற்காக. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் பாரத்தை எடுப்பேன், சுமையை எடுப்பேன். அதோடு நின்று விடுவதில்லை, நான் வேறொரு சுமையை உங்கள் மேல் வைப்பேன். என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். அப்போ அதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, நம்முடைய பாரத்தை நீக்குகிறார், நம்முடைய மேல் இருக்கிற நுகத்தை எடுக்கிறார். உங்களுடைய கழுத்து நுகம் உடைக்கப்பட்ட பிறகு ஃப்ரீயாக இருந்ததுன்னா, சாத்தான் அதை விட கடினமான வேறொரு நுகத்தை வைத்து விடுவான். அந்த நுகம் உடைக்கப்பட்ட உடனே கர்த்தருடைய நுகத்தை உங்கள் தோளில் ஏற்றிக்கொண்டால், உங்கள் கழுத்து ஃப்ரீயாக இல்லாமல் இருந்தால், சாத்தான் அதற்கு மேலே வேறொரு நுகத்தை வைக்க முடியாது. ஆகவே தான் நீங்கள் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.